வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பேபி ஃபுட்டோட ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம கோதுமை கூழ் வந்துட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கோதுமை வந்துட்டு நான் நைட் முழுக்க ஊற வச்சிட்டேன். விடிய விடிய ஓவர் நைட் ஊற வைக்கணுமானா கிடையாது, ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். நம்ம அரைக்கிற பதத்துக்கு ஊற வச்சா போதும். இந்த மாதிரி கோதுமை நல்லா ஊறிருக்கணும். ஊறினாதான் வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு அதுலேருந்து பால் எடுக்க முடியும். அரைச்சி வர பாலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கூல் பண்ண போகிறோம். கோதுமை அப்படியே ஊற வச்சிடாதீங்க, நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி ஊற வைங்க. இப்போ வந்துட்டு இதை மிக்சியில் போட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினா வந்துட்டு அரைப்படாது, அது அப்படியே திப்பி திப்பியாக நிற்கும். நான் எடுத்த கோதுமையோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கிளாஸ் வாட்டரே போதுமான அளவாக தான் இருந்துச்சு. இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பாலை வந்துட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்பியும் வந்துட்டு அந்த கோதுமையை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 முறை வந்துட்டு இந்த மாதிரி அரைக்கலாம், வடிகட்டி வடிகட்டி அரைக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிறத வந்துட்டு வடிகட்டி வச்சு இன்னொரு பாத்திரத்தில் நான் ஊற்றுறேன். ஊற்றி அதில் உள்ள பாலை மட்டும் நான் எடுக்கிறேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வடிகட்டி முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் அதில் உள்ள மிச்ச அந்த கோதுமை இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு ஃபுல்லாக அரைப்படலை, ஓரளவுக்கு தான் இதாக இருக்குது. இதை வந்துட்டு திரும்பியும் நம்ம ஜாரில் போட்டு நம்ம 3 டைம் நான் பால் எடுத்தேன் இந்த மாதிரி. இப்போ வந்துட்டு பால் இப்படி தான் இருக்குது, கோதுமை பால் இப்படி தான் இருக்குது. வடிகட்டின உடனே வந்துட்டு இந்த பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இதை ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை பவுடர் வந்துட்டு அப்படியே படிய ஆரம்பிச்சிரும். அதனால் வடிகட்டின உடனே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அதை வந்துட்டு நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிருங்க. இது வந்துட்டு நான் உப்பு போட்டு தான் குழந்தைக்கு கொடுத்தேன். உங்களுக்கு டேஸ்ட்டு வேண்டான்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு ஏதாவது ஸ்வீட்டாகவும் கொடுத்துக்கலாம். கருப்பட்டி ஆறு பனங்கள் கண்டு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா கைவிடாமல் ஆஷிஷியல் கைவிடாமல் நல்லா காய்ச்சிட்டே இருங்க. இது டக்குன்னு கட்டியாயிரும், அதனால் பக்கத்தில் ஒரு ஹாட் வாட்டர் ரெடியாக வச்சுக்கிட்டே இருங்க. இப்படிங்கிறதுக்குள்ளே அது வந்துட்டு ஏன்னா கோதுமை பார்த்தீங்களா, அப்படியே அது என்ன சொல்கிறது அல்வா கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதனால் கைவிடாமல் காய்ச்சிட்டே இருங்க. அப்படி கட்டி ஆகும்போது பக்கத்தில் இருக்கு இல்லையா சுடு தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி காய்ச்சிட்டே இருங்க. இந்த கூல் பார்த்தீங்கன்னா 6 to 12 மந்த் பேபிஸ்க்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் பல் இருக்காது இல்லையா, அதனால் அந்த ஏஜ் குரூப்பில் உள்ள பேபிஸ்க்கு கொடுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கட்டி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணேன். கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் குழந்தைங்க முழுங்க ரொம்ப சிரமப்படுவாங்க, இது ஒரு மாதிரி எது கழிச்சிட்டு வரும். ஆனால் ரொம்ப கட்டியாக காய்ச்சிடாதீங்க, ஓரளவுக்கு அந்த கூல் பதத்தில் காய்ச்சுங்க, நல்லா காய்ச்சுங்க, நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ரொட்டியெல்லாம் போடும்போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் இதில் வரணும். ரொட்டி மீன்ஸ் சப்பாத்தி எல்லாம் போடும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, சப்பாத்தி வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா ஓகே பால் ரெடி ஆயிடுச்சு, இந்த கூல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ராகி கூலாக இருந்தால் அது கலர் சேஞ்ச் ஆகும், இது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. 1 இயருக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம கோதுமையை வந்துட்டு ரொட்டி போட்டோ தோசை கோதுமை தோசை செஞ்சோ இந்த மாதிரி கொடுப்போம். அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம கோதுமையை வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம சேர்த்து ஆகணும். அதனால் இந்த மாதிரி கோதுமையில் வந்துட்டு பால் எடுத்து அதை வந்துட்டு கூலாக காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது இப்போ ஓரளவுக்கு 3/4 பாயில் ஆயிடுச்சு. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, கைவிடாமல் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் வந்துட்டு ஸ்மெல் வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த கோதுமை பாலில் நம்ம ரெடி பண்ண அந்த கூழ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கிட்டு ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றி ஆற வச்சு நல்லா ஆற வச்சு கொடுங்க. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதை இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு.
இப்போ இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக நெய் விட்டு தான் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். இது வந்துட்டு உடனே குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிடுங்க, ஏன்னா நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி ஆகும், கோதுமை வந்துட்டு ரொம்ப கட்டி ஆகும். இப்போ இதில் காட்டுற கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது முழுக்க முழுக்க கோதுமை பாலை மட்டுமே வச்சு தான் பண்ணோம், கூட வந்துட்டு எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணலை. இது கூட லைட்டாக ஸ்மெல்லுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கீ மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இந்த கீ வந்துட்டு சுத்தமான கீ, வீட்டிலையே ரெடி பண்ண கீ, பசும்பாலில் வீட்டிலையே ரெடி பண்ண கீ. ஒரு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி கீ யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. நெய்யை வந்துட்டு அந்த கூழில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கூழையும் நெய்யும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 0.1% யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.